வணக்கம் கணினியை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ஒரு கணினியின் வெவ்வேறு பாகங்கள் அந்த பாகங்களை இணைக்கவும் கற்கப் போகிறோம் பொதுவாக இரு வகை கணினிகள் உள்ளன டெஸ்க்டாப் அல்லது பர்சனல் கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் தற்போது லேப்டாப் பிசிக்கள் அல்லது சுருக்கமாக டாப்களும் மிக பிரபலமாக உள்ளன. ஒரு கணினியின் செயல்பாடுகள். ஒரு கணினி அதன் அளவு எதுவாக இருந்தாலும் ஐந்து முக்கியமான செயல்பாடுகளை செய்கிறது. இது உள்ளீட்டின் மூலம் டேட்டா அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்களை ஏற்கிறது. இது டேட்டாவை பயனருக்கு தேவையானபடி செயல்படுத்துகிறது. இது டேட்டாவை சேமிக்கிறது. இது வெளியீட்டு வடிவில் முடிவை தருகிறது. இது கணினியின் உள்ளே உள்ள அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. ஒரு கணினியின் அடிப்படை அமைப்பு இந்த வரைபடத்தில் காட்டப்படுகிறது. Input Unit, Central Processing Unit, Output Unit. ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் கணினியினுள் டேட்டா மற்றும் புரோகிராம்களை உள்ளிட Input Unit உதவுகிறது. Keyboard, Mouse, Camera, மற்றும் ஸ்கேனர் ஆகியவை சில உள்ளீட்டு சாதனங்கள். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அரித்மெடிக் மற்றும் லாஜிக்கல் செயல்பாடுகள் போன்றவற்றை செயல்படுத்துகிறது. மற்றும் டேட்டா மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்களை சேமிக்கிறது. பொதுவாக சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அல்லது CPU பார்க்க இவ்வாறு இருக்கும். இதில் யூனிட்டுக்கு முன்னும் பின்னும் பல போர்ட்டுகள் உள்ளன. அவற்றை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் காண்போம். இது டேட்டா மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்களை எடுத்து அவற்றை செயல்படுத்தி வெளியீடு அல்லது முடிவுகளை தருகிறது. செயல்பாடுகளை செயலாக்கும் பணி ப்ராசஸிங் எனப்படும். அந்த வெளியீடு டேட்டா மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்களுடன் ஸ்டோரேஜ் யூனிட்டில் சேமிக்கப்படுகிறது. டேட்டாவில் இருந்து முடிவை உருவாக்கும் செயல்பாட்டை ஆதரிக்கும் யூனிட் அவுட்புட் யூனிட் ஆகும். மானிட்டர் மற்றும் பிரிண்டர் ஆகியவை சில வெளியீட்டு சாதனங்கள். பொதுவாக ஒரு டெஸ்க்டாப் கணினியில் நான்கு முக்கிய பாகங்கள் இருக்கும். மானிட்டர், CPU, கீபோர்ட் மற்றும் மவுஸ். கேமரா, பிரிண்டர் அல்லது ஸ்கேனரையும் கணினியுடன் இணைக்கலாம். இது மானிட்டர் அல்லது கணினி திரை எனப்படும். இது ஒரு தொலைக்காட்சி திரை போன்று இருக்கும். இது கணினியின் ஒரு காட்சி பிரிவு ஆகும். இது கணினியின் பயனர் இடைமுகத்தை காட்டுகிறது. வெவ்வேறு புரோகிராம்களை திறந்து கீபோர்டு மற்றும் மவுஸை பயன்படுத்தி கணினியுடன் தொடர்பு கொள்ள முடியும். கீபோர்டு என்பது டெக்ஸ்ட், கேரக்டர்கள் மற்றும் மற்ற கமாண்ட்களை கணினியினுள் உள்ளிட வடிவமைக்கப்பட்டது. இதுதான் கணினி மவுஸ். பொதுவாக இதில் அழுத்தக்கூடிய இரு பட்டன்களும் ஒரு ஸ்க்ரால் பட்டன் இடையிலும் இருக்கும். இடது மவுஸ் பட்டனை அழுத்துவது பெரும்பாலான செயல்களை செயல்படுத்துகிறது. வலது மவுஸ் பட்டனை அழுத்துவது ஷார்ட்கட்ஸ் போன்ற நிலையில்லாத பல செயல்பாடுகளை செயல்படுத்துகிறது. ஸ்க்ரால் பட்டனை உருட்டுவதன் மூலம் மேலும் கீழும் ஸ்க்ரால் செய்ய மவுஸ் வீல் பயன்படுகிறது. கீபோர்டு தவிர கணினியுடன் தொடர்பு கொள்ள மற்றொரு வழி கணினி மவுஸ் ஆகும். இப்போது CPU-வின் பல்வேறு பகுதிகளை காண்போம். CPU-வின் முன்பக்கம் உள்ள முக்கியமான பட்டன் பவர் ஆன் ஸ்விட்ச் ஆகும். கணினியை இயக்க இந்த ஸ்விட்சை அழுத்த வேண்டும். தேவையெனில் கணினியை மீள்துவக்க ரீசெட் பட்டனும் நமக்கு உதவுகிறது. மேலும் முன்பக்கம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட USB போர்ட்டுகள் மற்றும் ஒரு DVD, CD-ROM, Reader, Writer ஆகியவையும் உள்ளன. கணினியுடன் பென்டிரைவ்களை இணைக்க USB போர்ட்டுகள் உதவுகின்றன. ஒரு CD அல்லது DVD-ஐ Read அல்லது Write செய்ய DVD, CD-ROM, Reader, Writer பயன்படுகிறது. இப்போது கணினியின் பின்புறத்தை காண்போம். பின்புறத்தில் இருக்கும் போர்ட்டுகள் கணினியின் மற்ற சாதனங்களுடன் CPU-வை இணைக்க பயன்படுகிறது. இது கேபிள்களை பயன்படுத்தி செய்யப்படுகிறது.
CPU vin உள்ளே பல பாகங்கள் உள்ளன. கணினி செயலில் இருக்கும்போது இந்த அனைத்து பாகங்களும் வேலை செய்து வெப்பத்தை உண்டாக்கும். பின்னால் இருக்கும் மின்விசிறி பாகங்களின் வெப்பத்தை தணிக்க தேவையான காற்றோட்டத்தை தருகிறது. மற்றபடி அதிகமான வெப்பம் CPU-வை சேதப்படுத்தலாம், சில சமயம் டேட்டாவை இழக்கவும் நேரிடலாம். இதுதான் குளிர்விக்கும் மின்விசிறியின் பெட்டி. இது CPU-வின் வெப்பத்தை சாதாரண நிலையில் வைத்து அதிக வெப்பமாதலை தடுக்கிறது. Power Supply Unit PSU எனவும் அழைக்கப்படும் இது கணினிக்கு மின்சாரத்தை வழங்குகிறது. இப்போது வெவ்வேறு பாகங்களை CPU-க்கு எவ்வாறு இணைப்பது என கற்போம். காட்டப்படுவது போல அனைத்து பாகங்களையும் மேசை மீது வைக்கவும். காட்டப்படுவது போல அனைத்து கேபிள்களையும் மேசை மீது வைக்கவும். முதலில் மானிட்டரை CPU உடன் இணைக்கலாம். காட்டப்படுவது போல பவர் கேபிளை மானிட்டருடன் இணைக்கவும். இப்போது மற்றொரு முனையை பவர் சப்ளை சாக்கெட்டுடன் இணைக்கவும். இதுதான் CPU-வின் பவர் கேபிள். காட்டப்படுவது போல இதை CPU உடன் இணைக்கவும். பின் இதை ஒரு பவர் சப்ளை சாக்கெட்டுடன் இணைக்கவும். அடுத்து காட்டப்படுவது போல கீபோர்ட் கேபிளை CPU உடன் இணைக்கவும். கீபோர்டின் போர்ட் பொதுவாக ஊதா நிறத்தில் இருக்கும். பச்சை நிறத்தில் இருக்கும் போர்ட்டுடன் மவுஸை இணைக்கலாம். மாற்றாக USB கீபோர்ட் மற்றும் மவுஸை ஏதேனும் USB போர்ட்டுகளுடன் இணைக்கலாம். மீதமுள்ள USB போர்ட்டுகளை pen drive, hard disk போன்றவற்றை இணைக்கவும் பயன்படுத்தலாம். இது ஒரு LAN கேபிள். இது ஒரு LAN போர்ட். கணினியை இணையத்துடன் இணைக்க அனுமதிக்கும் இது ஒரு wired connection. LAN கேபிளின் மற்றொரு முனை ஒரு மோடம் அல்லது ஒரு Wi-Fi ரவுட்டருடன் இணைக்கப்படுகிறது. Wi-Fi இணைப்பை கட்டமைப்பது குறித்து மற்றொரு டியூட்டோரியலில் கற்பீர்கள். LAN போர்ட் செயல்பட்டு செயல்பாட்டை பெறும்போது LED விளக்கு ஒளிரும். CPU-வில் மற்ற பல தொடர் போர்ட்டுகள் இருப்பதை காணலாம். இவை PDA-க்கள், மோடம் அல்லது மற்ற தொடர் சாதனங்களை இணைக்க பயன்படுகின்றன. CPU-வில் சில இணைப்போர்ட்டுகள் இருப்பதை காணலாம். இவை பிரிண்டர், ஸ்கேனர் போன்ற மற்ற சாதனங்களை இணைக்க பயன்படுகின்றன. இப்போது ஆடியோ ஜாக்களை காண்போம். இளஞ்சிவப்பு நிற போர்ட் ஒரு மைக்ரோஃபோனை இணைக்க உதவுகிறது. நீல நிற போர்ட் லைன் இன்னை இணைக்க உதவுகிறது. உதாரணமாக ஒரு ரேடியோ அல்லது டேப் பிளேயரில் இருந்து. பச்சை நிற போர்ட் ஹெட்போன், ஸ்பீக்கர் அல்லது லைன் அவுட்டை இணைக்க பயன்படுகிறது. இப்போது நம் அனைத்து சாதனங்களையும் இணைத்து விட்டோம். கணினியை இயக்கலாம். முதலில் மானிட்டர் மற்றும் CPU-வின் பவர் சப்ளை பட்டனை இயக்கலாம். இப்போது மானிட்டரின் பவர் ஆன் பட்டனை அழுத்தவும். பின் CPU-வின் முன் உள்ள பவர் ஆன் பட்டனை அழுத்தவும். பொதுவாக உங்கள் கணினி இயங்க துவங்கும் போது கருப்பு திரையில் சில வார்த்தைகளை காணலாம். இது BIOS சிஸ்டம். இது காட்டுவது கணினியின் சென்ட்ரல் ப்ராசசிங் யூனிட் பற்றிய தகவல், கணினியின் மெமரி பற்றிய தகவல், ஹார்ட் டிஸ்க் டிரைவ்கள் மற்றும் ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவ்கள் பற்றிய தகவல். கணினி இயங்க ஆரம்பித்தவுடன் CPU-க்கு அதன் முதல் கட்டளையை தரும் மென்பொருள் BIOS ஆகும். இயங்குதளத்தை ஏற்றும் மொத்த செயல்முறை கணினியை பூட் செய்தல் எனப்படும். அனைத்து முக்கிய சோதனைகளும் முடிந்தவுடன் இயங்குதளத்தின் இடைமுகத்தை காணலாம். நீங்கள் Ubuntu Linux பயனராக இருந்தால் இந்த திரையை காண்பீர்கள். Windows பயனராக இருந்தால் இந்த திரையை காண்பீர்கள். இப்போது சுருக்கமாக ஒரு லேப்டாப் பற்றி காண்போம். லேப்டாப்கள் கையடக்கமான மற்றும் கச்சிதமான கணினிகள் ஆகும். மடி மீது வைத்து பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு லேப்டாப் சிறியதும் சுமை குறைந்ததும் ஆகும். எனவேதான் இது லேப்டாப் அல்லது மடிக்கணினி எனப்படுகிறது. டெஸ்க்டாப் போன்றே பெரும்பாலும் ஒரே மாதிரியான பாகங்கள் இதிலும் உள்ளன. டிஸ்ப்ளே, கீபோர்ட், சாதனத்தை சுட்டிக்காட்டவும் வழி செலுத்தவும் உதவும் ஒரு டச்பேட், ஒரு CD DVD ரீடர் ரைட்டர் மற்றும் ஒரே யூனிட்டினுள் உள்ளமைக்கப்பட்டுள்ள மைக் மற்றும் ஸ்பீக்கர்கள். இதிலும் ஒரு LAN போர்ட் மற்றும் USB போர்ட்டுகள் உள்ளன. ப்ரொஜெக்டரை லேப்டாப்புடன் இணைக்க உதவும் ஒரு வீடியோ போர்ட்டும் உள்ளது. சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் மைக் மற்றும் ஹெட்போன்களுக்கு முறையான ஐகான்களுடன் கூடிய ஆடியோ ஜாக்ஸ் உள்ளன. இது லேப்டாப்பில் உள்ளடங்கிய குளிர்விக்கும் மின்விசிறி.
இது லேப்டாப்பை அதிக வெப்பமாதலில் இருந்து பாதுகாக்கிறது. லேப்டாப் ஒரு ஏசி அடாப்டர் வழியே மின்சாரத்தை பெறுகிறது. இதில் ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி உள்ளது. அதனால் இது தூக்கி செல்லக்கூடியதும் மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடியதும் ஆகும். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் டெஸ்க்டாப் மற்றும் லேப்டாப்பின் வெவ்வேறு பாகங்கள் பற்றியும் டெஸ்க்டாப்பின் வெவ்வேறு பாகங்களை எவ்வாறு இணைப்பது பற்றியும் கற்றோம். பின்வரும் இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இத்திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் இந்த இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலுக்கு அனிமேஷன் மற்றும் 3D மாடலிங் ஆர்த்தி. தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.